கேது பரிகாரம் சொல்லுங்க குருஜி அப்படின்னு. நவகிரகங்கள்ல இந்த கேது யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க எல்லாமே ஞானிகள். கேது யாருக்கு உச்சத்தில் இருக்கோ அவங்க எல்லாமே சித்தர்கள். ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் கேது. ஒருத்தர் ஜாதகத்தில் கெட்டு போனால் புத்தி தடுமாற்றம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறது, யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. இப்போ கெட்டு போனவர்கிட்டே போயிட்டு எனக்கு நல்லது பண்ணு நல்லது பண்ணுன்னு கேட்டால் சரி பண்ணுவாரா? உடனே நடக்காது. அப்போ அவருக்கு உண்டான சூட்சும தேவதைகள் யாருன்னு பார்க்கணும். ஸோ கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்லாம். ஸோ கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடும்போது அந்த கேதுவுடைய ஆதிக்கம் உடம்பில் என்ன இருக்கோ அந்த கெடுதல்கள் வெளில வந்துடும். சின்ன சைஸ் தலைக்காணி போல துணியில் தச்சுருங்க, அதில் கொள்ளு நிரப்பிட்டு அந்த கொள்ளை தலைக்காணி மாதிரி வச்சு படுத்து தூங்குங்க. அதே நேரத்தில் ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே கேது வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல ரேங்க் ஹோல்டர்ஸாக வரலாம். நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு பசங்களுக்கு ஒரு டிப்ஸும் இது. இது ஒரு முக்கியமான விஷயம். வணக்கம் குருஜி. யோகராஜா வந்து கேட்டிருக்காரு, கேது பரிகாரம் சொல்லுங்க குருஜி அப்படின்னு. அது என்ன மொட்டையா கேது பரிகாரம் கேளுங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் ஜாதகத்தில் கேது ஏதோ விளையாடுறாருன்னு நினைக்கிறார், அதனால தான் கேட்டிருக்காரு. கேது நவகிரகங்களில் இந்த கேது யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க எல்லாமே ஞானிகள். கேது யாருக்கு உச்சத்தில் இருக்கோ அவங்க எல்லாமே சித்தர்கள். ஸோ நீங்கள் எந்த குருமார்கள் கிட்டே போனாலும் அந்த குருவுடைய ஜாதகத்தில் கேது நல்லா இருப்பார்னு அர்த்தம். ஏன்னா கேது ஞானக்காரகன், ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். கேது போதனைக்குண்டான தேவதை. ஸோ போதனை கொடுக்கக்கூடியவங்க ஆதிக்கம் இந்த கேதுவால் நடக்கக்கூடியது. கேது ஒருத்தர் ஜாதகத்தில் கெட்டு போனால் புத்தி தடுமாற்றம், இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறது, யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, அவங்களாம் அவங்களே நம்ப மாட்டாங்க. எந்த ஒரு காரியமும் அவங்களுக்கு நல்ல விதமாக நடக்காது, காரிய தடைகள் நிறைய உண்டாகும். இது கேதுவால் வரக்கூடிய பாதிப்புகள். கேது ஒருத்தருக்கு நல்லா அமைஞ்சிட்டா அவங்க வாழ்க்கையில் அதை விட பெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த கேது தான் ஞானத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டேன். அதே நேரத்தில் அறிவுக்குண்டான தேவதையும் கேது தான். ஸோ அறிவு ஒழுங்காக வேலை செய்யணும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சமையல் சமைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், சாம்பார் வைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, உப்பு போடலன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை ஏதோ நினப்பில் மிளகாத்தூள் நிறைய கொட்டிட்டீங்கன்னா என்ன பண்ணுவோங்க? ஸோ அந்த அறிவை கொடுக்கக்கூடியதும் கேது. ஸோ கேதுவுடைய ஆதிக்கம் ஒவ்வொரு செயல்லையும் இருக்கும். அப்போ அந்த கேது சரியாக இருக்கணும் அப்படின்னா அவரை நிறைய வழிபாடு செய்யணும். அப்போ கேதுவை எப்படி வழிபாடு செய்யணும்? இப்போது கேது தான் கெட்டு போயிருக்காரு. இப்போ கெட்டு போனவர்கிட்டே போயிட்டு எனக்கு நல்லது பண்ணு நல்லது பண்ணுன்னு கேட்டால் சரி பண்ணுவாரா? உடனே நடக்காது. அப்போ அவருக்கு உண்டான சூட்சும தேவதைகள் யாருன்னு பார்க்கணும். கேதுக்குண்டான மலர்கள், ஒவ்வொருத்தங்க ஒரு பூ இது பண்ணால் நல்லதுன்னு. அப்போ கேதுக்குண்டான மலர் எதுன்னா அருகம்புல். அப்போ அருகம்புல்லுக்கு யாருக்குண்டானது? விநாயகருக்குண்டானது. அப்போது விநாயகர் வழிபாடு செய்தால் கேதுவுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போது விநாயகருக்கு அருகம்புல்ல சாத்தி எனக்கு கேதுவால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகி கேதுவால் எனக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு கேட்கணும். அடுத்து கேதுக்குண்டான தேவதை ஆஞ்சநேயர். இதில் ஒரு சின்னதாக ஒன்று கிண்டலாக சொல்லுவாங்க, அது கிண்டலாக சொன்னாலும் சொல்லி தான் ஆகணும். நானும் கிண்டலாக தான் சொல்ல போகிறேன். பட்டையை போடுறோம் விநாயகருக்கு முடி, நாமத்தை போடுறோம் ஆஞ்சநேயருக்கு முடின்னு சொல்லுவாங்க. ஸோ கேதுவுடைய விஷயம் அப்படி தான். இல்லை நான் இப்படி தான் கும்பிடுவேன்றவங்க ஆஞ்சநேயர் கும்பிடுங்க. ஆஞ்சநேயர் கும்பிடும்போது கேதுவுடைய பாதிப்பு கம்மியாகும். ஆனால் ஆஞ்சநேயருக்கு அருகம்புல் சாத்தி தான் வணங்கணும். அப்போ தான் அது கேதுவுடைய பாதிப்புலேருந்து விலகும். நீங்கள் நார்மலாக ஆஞ்சநேயருக்கு போயிட்டு நீங்கள் வெண்ணையை கொடுத்தோ இல்லை செந்தூரம் கொடுத்தோ கும்பிட்டிங்கன்னா ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் ராமர் அனுகிரகம்லாம் கிடைக்குமே தவிர கேது பாதிப்பு கிளியர் ஆகாது. அருகம்புல்ல வச்சு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணும்போது அந்த கேதுவுடைய பாதிப்புலேருந்து முழுசாக வெளியே வந்துடலாம். இது ஒன்று. கேதுக்குண்டான ஸ்தலம் இருக்குது கோவில். இப்போ நவகிரக ஸ்தலங்கள் அந்த கும்பகோணத்தை சுற்றி இருக்கிறது அது வேறு. அதெல்லாம் கேது ஆதிக்கம் இருக்கிற ஸ்தலம் ஒன்று இருக்குது. அது எதுனா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோவில். சித்திரகுப்தர் கோவில் காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் பிரதானம் இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ அதுதான் மெயின் ஸ்தலம். அதில் இன்னொன்று என்னென்னா, அது இல்லாமல் சித்திரகுப்தருக்கு வேறு சில ஊர்களில் கோவில்கள் வச்சுருக்காங்க. ஆனால் அது கோவில், ஓகே,
ஆனால் கேது ஆதிக்கம் இருக்கிறது காஞ்சிபுரத்தில். ஸோ அந்த இடத்துல போய் சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணும்போது இந்த கேதுவால் வரக்கூடிய பாதிப்பு நிவர்த்தி ஆகும். அங்கே போய் என்ன செய்யணும்னா, இவங்க விளக்கு ஏற்றி வைக்கணும். அங்கேயே விளக்கு கிடைக்கும், இல்லை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றணும். நெய் விட்டு விளக்கு ஏற்றி சித்திரகுப்தர்கிட்ட கேதுவால் வரக்கூடிய பாதிப்பு நிவர்த்தியாகி எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, எனக்கு அறிவை கொடுங்க, எனக்கு மோட்சத்தை கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஸ்தலம் சித்திரகுப்தர் கோயில். கேது நல்லா இருக்கிறவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும். இந்த கடைசி ஜென்மம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கேது வழிபாடு பண்ணால் மோட்சம் கிடைக்கும், அடுத்த ஜென்மம் இல்லாத ஒரு பாக்கியமும் கிடைக்கும். ஸோ அவ்வளோ ஒரு அம்சம் இருக்கக்கூடிய பகவான் கேது பகவான். அவருக்குண்டான அந்த தானியம் சொல்லப்போனால் கொள்ளு. ஸோ கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்லாம். ஸோ கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடும்போது அந்த கேதுவுடைய ஆதிக்கம் உடம்பில் என்ன இருக்கோ அந்த கெடுதல்கள் வெளில வந்துடும். இது ஒரு விஷயம். அதே போல் அந்த கொள்ளு என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன தலைகாணி மாதிரி, ஒரு சின்ன சைஸ் தலைகாணி போல் ஒரு துணியில் தச்சுருங்க. அதில் கொள்ளு நிரப்பிட்டு அந்த கொள்ளை தலைகாணி மாதிரி வச்சு படுத்து தூங்குங்க. தூங்கிட்டு இதை ஒரு வாரம் வச்சுக்கலாம் மேக்ஸிமம், இல்லை பூச்சி அரிச்சிடும், ஒரு வாரம் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இந்த கொள்ளு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் தூக்கி போட்டுருணும். அப்போ என்னென்னா, கேதுவுடைய அந்த கெடுதலை கொள்ளு இழுத்துக்கும், அந்த கெடுதலை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டுறீங்க, வேறு ஒன்று அதை ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப படுத்துக்கிறீங்க. இது ஒரு விதமான கேதுவிலேருந்து பாதிப்புலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல அனுகிரகம். அதே நேரத்தில் ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே கேது வழிபாடு செஞ்சிங்கன்னா நல்ல ரேங்க் ஹோல்டர்ஸாக வரலாம். நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு பசங்களுக்கு ஒரு டிப்ஸும் இது. நவகிரகத்தில் இருக்கிற கேதுவை போயிட்டு கும்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எது படிக்கிறீங்களோ நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எல்லா டிப்ஸும் சேர்த்து சொல்லிட்டேன், நல்லது நடக்கும். சாய்ராமன்.